வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் சீனாவை பத்தி நாம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் கடந்த சில ஆண்டுகள்ல சீனாவை பத்தின செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அதுலயும் அங்க விதிக்கப்படுற வித்தியாசமான தடைகளை பத்தி நாம நிறையவே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் சீனாவில பின்பற்றப்பட்டு வர்ற கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிராக பேசினா அவங்க அவ்வளவுதான் இந்த மாதிரியான தடைகள் இப்போன்னு இல்ல சீனாவில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அமைஞ்ச டைம்ல இருந்தே இது நடந்துட்டு தான் வருது அதுல ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மாசத்துங் ரெஜிம்ல ஒரு புது முன்னெடுப்பு ஆரம்பிச்சாங்க ஹண்ட்ரட் பிளவர்ஸ் கேம்பெயின் பெயர் வைக்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி ஸ்ட்ரிக்ட் கம்யூனிசம் ரூல்ல இருந்து கொஞ்சமா ரிலாக்ஸேஷன் கொடுத்து சீனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பாலிசிஸ் மேல வெளிப்படையான கிரிட்டிசிசம் ஏதாவது இருந்தா சொல்லலான்னு அறிவிச்சிருந்தாங்களா முதல்ல அதை பத்தி பேசவே நிறைய பேர் தயங்கினாலும் நாளாக நாளாக அங்க இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கிரிட்டிசிசம் ரொம்பவே அதிகமா வர ஆரம்பிக்கவும் இது சரிபட்டு வராது போலன்னு ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல இந்த கேம்பெயின்க்கு கார்ட் போட்டுட்டாங்க சீன அரசாங்கம் ஸோ சீனாவில இந்த மாதிரி தடையெல்லாம் இப்போன்னு இல்லை ரொம்ப காலமாவே இருந்துட்டு தான் இருக்கு போல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்